டோட்டல் காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம், முன்னாடி ஆர்ச் ஒன் பண்ணி கொடுத்துருக்கோம், அது போக ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். லேண்டுக்கே வந்து ஒரு 70% லோன் வைக்கலாம். இது பில்டிங் போற மாதிரி தான் 80% லோன் வைக்கலாம். தாராளமாக ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் ஆன் மெயின் ரோடு பஸ் ரூட், நீ பஸ் ரூட் இறங்கினா நம்ம சைட்டு ஃபுல்லாக, அதுபோல் ஸ்கூலு காலேஜ் ஐடி எல்லாமே நியர்பை தாங்க ஃபுல்லாக. மெயின் ரோட்டு மேலே ப்ராஜெக்ட் உங்களுக்கு இந்த ரேட்டில் வந்து கண்டிப்பாக யாருமே கொடுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோவில் பாளையம் டு தொழிலூர் லொக்கேட் இருக்க ஏவிஎம் அவனி வந்திருக்கும் சாரல் பிரதர்ஸ்மான ரவிசார் அம்மா இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? ஓகே சார். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் சூஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் மெயின் ரோட் ப்ராஜெக்ட்டை தான் சூஸ் பண்ணுவீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சார், நான் ஸ்டார்டிங் எப்படி இடையில சொல்லுவேன் சார், கேமரா நோடி காமிச்சிருங்க. ஸோ ஒரு மெயின் ரோட்டில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ சைட்ஸும் அவைலபிளாக இருக்குது, சின்ன லேஅவுட் தாங்க. பட் சின்ன லேஅவுட்டாக வந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில் நம்ம சார்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் எங்கே சார் லொக்கேட்டர்? இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பாளையம் டு துடிலூர் ஆன் மெயின் ரோட் மேலே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயில் பாளையம் 4 கிலோமீட்டர் தான். அப்போ அத்திப்பாளையம் பிரிவு இடிகிற உங்களுக்கு சரவணம்பட்டி எல்லாமே நியர்பை தான் ஃபுல்லாக. ஸோ சென்டர் ஆஃப் தி பாயிண்ட் லொக்கேட் பண்ணிருக்கீங்க ஆன் மெயின் ரோடு. மெயின் ரோடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் பேஸில் வந்து நீங்கள் வீடு கட்டணும் ப்ராஜெக்ட் வந்து வாங்கணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் கண்டிப்பாக சூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். இந்த சைட்டில் பார்த்து என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் லைக் வாட்டர் சோர்ஸ் ஆகட்டும் மீபி சோர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பண்ணல, மினிமம் பார்த்தீங்கன்னா 92 செண்ட் தான். அந்த 92 செண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 செண்ட் பிரித்து நம்ம லேஅவுட்டாக பண்ணியிருக்கோம். டோட்டல் காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம், முன்னாடி ஆர்ச் ஒன் பண்ணி கொடுத்துருக்கோம், அது போக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். கமர்ஷியலாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெயின் ரோடை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு மளிகை கடையாகவோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ ஒரு பேக்கரியாகவோ நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது போக உள்ள ரெசிடென்ஸ் ஏரியா ஒரு 3 செண்ட் 3.5 செண்ட்ல நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கலாம். ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஆன் மெயின் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி நம்ம. ஸோ செமி கேட்டட் கம்யூனிட்டி கேட்டுங்களா? ஆமாம், செமி கேட்டட் கம்யூனிட்டி. ஓகே ஓகே சார், லைவாக நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ 92 செண்ட்ஸ் டோட்டலாக இது ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 செண்ட்லேருந்து பிரிச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் உள்ள வந்துருதுங்க. ஸோ 92 செண்ட்ஸ் அது செமி கேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தாலும் கூட ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா சொல்லும் காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான கேட்டட் கம்யூனிட்டி சைட் தாங்க, அதையும் நான் ஓரளவு உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ வாட்டர் சோர்ஸ்க்கும் இது வாட்டர் சோர்ஸ் கொடுக்கும், திருப்பி சிபிஎல் உள்ள எடுத்து கொடுத்துருக்கோம். லைன் உள்ளே எப்படி லைனே கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர், திருப்பி சொல்லுவோம் இபிலையும் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, உங்களுக்கு அது போக பார்த்தீங்கன்னா டோட்டல் காமன் ரோடு ட்ரைனேஜ் உங்களுக்கு குடியிருக்க என்ன தேவையோ இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோம். அத்தியாவசியம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அத்தியாவசியம் நம்ம குடியிருக்கிற நாளைக்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அதான் பேசிக் நீட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இ 3 பே சிபி லைன் கொண்டு வந்தாங்க. நம்ம ரோட் பேஸ் ப்ராஜெக்ட்னா நமக்கு இபிலாம் ப்ராப்ளமே கிடையாது சரிங்களா. சிபி சோர்ஸ் சொல்லியே இருக்கு. ஸோ வாட்டர் சோர்ஸ் வந்து வாட்டர் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ரோடும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மணிக்கு கிட்டத்தட்ட கிடைக்கும். ஆமாம், ரோடு 30 மணிக்கு ரோடு போட்டுருக்கோம். 30 மணிக்கு இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தார் ஊற்றிடுவோம். நாளைக்கு தார் ரோடு வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டாங்க சார். நாளைக்கு ரோடு மட்டும் போட்டால் போதும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் எங்கே போட்டால் மேக்ஸிமம் 2-3 மாசத்துலேயே டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டவுன் பேமெண்ட் மட்டும் போதுமானதுங்க. வேற லோன் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க.
பண்ணுவாங்க. அது எக்ஸ்ட்ரா மட்டும் இங்கே பே பண்ணால் மட்டும் போதுமானதுங்க சார். எல்லாமே சூப்பராக சொல்லி வச்சுங்க சார். ரீபி ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், அம்யூனிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பக்கமாக இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செண்டுக்கு என்ன சார் ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் தான், செண்டு வந்து ஒரு 12.5 லட்சம் கோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் உள்ள மூணு சைடு தவிர உள்ள எடுத்துகிட்டு ரெசிடென்ஸ் உள்ள எடுத்துட்டீங்கன்னா செண்டு 10 லட்சம் கோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக ரேட்டு தான். ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஆன் மெயின் ரோடு பஸ் ரூட்டு, இங்கே பஸ் ரூட்டு இறங்கினா நம்ம சைட்டு ஃபுல்லாக, அது போக ஸ்கூலு காலேஜ் ஐடி எல்லாமே நியர் பை தாங்க ஃபுல்லாக. ஓகே ஓகே, அதாவது மெயின் ரோடு ப்ராஜெக்ட், மெயின் ரோடு மேலே ப்ராஜெக்ட் உங்களுக்கு இந்த ரேட்டில் வந்து கண்டிப்பாக யாருமே கொடுக்க முடியாது. ஒரு 3-4 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே செண்டு ஒரு 15 வரைக்கும் கண்டிப்பாக போவோம். செண்டு 15-14 வருஷம் கண்டிப்பாக போகும், கண்டிப்பாக போயிருக்கும். நீங்கள் சொல்லுற மாதிரி வந்து மெயின் ரோட்லேயே இருக்கல, ஏன்னா நீ கோயில் பழைய நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் யார்ட்டு வேணால் கேளுங்க, சரௌண்டிங் அடுத்து நீ கோயில் பழைய வேற லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸ் போனதாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜ் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், ஐடி இருக்கட்டும், நீங்கள் எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு ஃபுல்லாக. ஸோ அதுதான், ஸோ லைவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மெயின் ரோடான ப்ராஜெக்ட்ங்க, இப்போ நீங்கள் வாங்குறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க, ரிட்டர்ன் சேல் பண்ணுறாங்க கூட சாரே சேல் பண்ணி கொடுக்குறது அந்தளவுக்கு கான்ஃபிடண்டாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 2 மாதம் 2-3 மாதம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 லட்சம் போட்டு இடம் வாங்குறீங்கன்னா மினிமம் 10-13 வரைக்கும் ஈஸியாக நீங்கள் சேல் பண்ணலாம். ஏன்னா அது ரிமோட் ஏரியா கிடையாது, இல்லை மெயின்லேயே இருக்கனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏக்கரை எடுத்தான் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் போகுது உங்களுக்கு கட்டலாம் சார். ஸோ அதனால் நீங்கள் லைவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ லேண்டுக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, ஹவுசஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு 2 BHK ஹவுஸஸ் நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி தான் சார். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் வந்து ஒரு 58 லட்சம் பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். 2 BHK ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் கூட மினிமம் 58 லட்சம் பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இன்க்ளூடிங் வந்து செப்டிக் டேங்க், வாட்டர் பம்ப் எல்லாமே வந்து எல்லாமே சேர்த்து டோட்டல் காம்பவுண்டில் எல்லாமே சேர்த்து வந்து 58 லட்சம் பட்ஜெட்டில் வீடு பண்ணி கொடுத்துருவோம். 8 லட்சம் ஹவுசஸ் பர்ச்சேஸ் பண்ணுற 10 லட்சம் இருந்தால் போதுமானதுங்க. லைவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ணி பார்த்து இங்கே வெயிட் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைடுக்கான காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். அது போக டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ அடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மோஸ்ட் 4 பிளாட்ஃபார்ம் வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.